ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை சேனல். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி பின்னிட்டேன், இந்த கூட பின்னி ஃபினிஷ் பண்ணியாச்சு, கைப்பிடியும் போட்டாச்சு. போட்டுட்ருக்க நேரத்தில் தான் ஒரு ஐடியா கிடச்சிது, சரி அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாமேங்கிறதுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கூடை பின்னி முடிச்சுட்டு கைப்பிடி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த கைப்பிடியோட நம்ம கைப்பிடி போட்டதுக்கப்புறம் கைப்பிடியும் அந்த கூடையும் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு அடியில் நம்ம ஒயர் கட் பண்ணி வந்து அந்த ஒயர் அந்த கைப்பிடியை வந்து அந்த ஒயரோடு அட்டாச் பண்ணி சேர்த்து இது பண்ணுவோம். அதில் தான் அதுதான் டிப்ஸே. இப்போ நம்ம தனியாக அந்த கட் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருப்போம். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம கைப்பிடி போட்டிருக்க மீதி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீதி உள்ள ஒயரை நம்ம உள்ளே வந்து ஒரு கைப்பிடி போட்டுட்டு உள்ளே நம்ம அந்த ஒயர் கூட இன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு முடிச்சு போட்டு நம்ம எல்லா பக்கமும் மீதி உள்ள ஒயரை சொருவி விட்டுட்டு அதிகமாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்கள். மொத்தம் 10, இதில் வந்து அந்த ஒரு கைப்பிடிக்கு நான் எத்தனை ஒயர் எடுத்திருக்கேன்னா 5 ஒயர் எடுத்துருக்குறேன். 5 ஒயரை மடக்கினா நமக்கு 10 வரும் பாருங்கள். 10 9 இருக்குது, மீதி ஒரு ஒயரை சொருவிட்டு இருக்கேன். இந்த வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நான் இது வந்து பின்னி சொருவியாச்சு, அதுக்கப்புறம் தான் ஐடியா கிடச்சிது, சரி இது ஒரு வீடியோவாக போட்டுக்கலான்னு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஒயரை நம்ம கொண்டு வந்து, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அந்த ஒயரு, அதனால் கொண்டு இந்த பக்கமாக கொண்டு வந்து அந்த ஒயரை எப்படி அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம அந்த கைப்பிடிக்கும் அந்த கூடைக்கும் சேர்த்து வச்சு ஒரு 2-3 சுற்றுக்கிட்ட சுற்றிட்டு மீதி உள்ள ஒயரை வந்து நம்ம சொருவி எப்போதும் உள்ள இந்த கூடையிலேயே சொருவிட்ட மாதிரி சொருவிட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒயர் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல், இதில் உள்ள ஒயர்லேயே சில நேரம் நமக்கு கைப்பிடி போடச்சில சில நேரம் ஒயர் வந்து அதிகமாக வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணனா கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா இதுலேயே இதே முடித்தோம், நம்ம கைப்பிடி போடுற கைப்பிடி போட்டு மீதி உள்ள ஒயர்லேயே நம்ம இந்த வேலையும் முடித்த மாதிரி இருக்கும், ஒயரும் மிச்சமாகும், வேலையும் டைமும் மிச்சமாக இருக்கும். மீதி உள்ள ஒயரை என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கத்தில் நம்ம அதில் ஒன்று போட்டாச்சா, மீதி இதில் ஏதாவது ஒரு லென்த்தியாக இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு நம்ம இந்த கைப்பிடிக்கு இந்த சைடில் உள்ளதை அதே மாதிரியே அந்த கூடைக்கும் அந்த கைப்பிடிக்கும் உள்ளதை சுற்றிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், இந்த ஒயரை வந்து எல்லா பக்கம் சொருவிட்டு மீதி உள்ள ஒயரை வந்து இந்த கூடையோடைய ஜாயின் பண்ணி சொருவிட்டுடலாம். நம்ம இப்போ நமக்கு இது வந்து கைப்பிடி போட்டது முடிச்சு போட்டு சொருவுறது கலண்டு வராத அளவுக்கு நம்ம அழகாட்டு ஒரே டயத்தில் 2 வேலை இதில் முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து கூடைக்கு வந்து இந்த பக்கம் கைப்பிடிக்கும் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ மீதி இந்த ஒயரை வந்து நம்ம எப்போதும் அந்த கூடையிலேயே உள்ளே சொருவி விட்டுருவோம் பாருங்கள். மீதி உள்ள ஒயரை அதில் அப்படியே சொருவி விட்டுடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சது பாருங்கள். அதே மெத்தடில் தான் இந்த பக்கமும் அந்த மீதி உள்ள ஒயரை வச்சு அட்டாச் பண்ணி சொருவிட்டு மீதி இருக்க ஒயரை எல்லாத்தையுமே ஃபினிஷிங்காக சொருவிட்டு மீதி துண்டு ஒயர் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா கூட நீட்டாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.